இருக்கின்றது. இந்த நாளிலே இயேசுவின் ஆசீர்வாதம் இந்த கல்லூரியுடைய வாழ்விலே என்றும் அதை நிலையுள்ளதாக இருந்து நல்ல ஆசிகள் உள்ள உதவுகரங்களாக இந்த பாடசாலை முன்னேற்றத்துக்காக இந்த பாடசாலையுடைய மாணவர்களுடைய இன்னமான உயர்நிலைக்காக இந்த பேருந்தை இந்த பாடசாலைக்கு அன்பளிப்பாய் உதவிய ஒவ்வொரு உள்ளங்களையும் இறைமகன் இயேசு தொடர்ந்து ஆசீர்வதிப்பார் நம்பிக்கையோடும் இந்த பாடசாலை இன்னும் பாதைகளை காண்பதற்கு இறைவனுடைய அருள் கூட இருக்க வேண்டும் என்றும் அது மாத்திரமல்ல ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் இந்த பாடசாலையானது எமது நாட்டிலே ஒரு முன்னேற்ற பாதைக்கு அடிக்கெடுகின்ற ஒரு பாடசாலை என்பதையும் ஆண்டவர் அருள் இடத்திலே இந்த காரியங்கள் எதிர்பாராத இடங்களிலே இருந்த பாடசாலை கிடைப்பதற்கு கடவுள் அருள் புரிந்திருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு கூட நாம் யாவரும் ஒரு நிமிடம் எழுந்து நின்று ஆண்டவர் பாதத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. இந்த நல்ல நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் இந்த பூலகிலே வாழ்வாழ்வது போது நாங்கள் பெற்றுக் கொள்கின்றோம். அதன் காரணமாக இந்த யாழ் மத்திய கல்லூரிக்கு சொல்லி ஆண்டவரே இந்த பஸ்ஸை நீர் அன்பளிப்பாய் உதவுகரங்கள் மூலமாக பெற்றுக்கொடுக்கப்பட்டபடியால் நாங்களும் அங்கு நடந்து செல்கின்றோம். ஆண்டவரே இந்த பஸ் மூலமாக இன்னும் இந்த பாடசாலை தேவைகளும் முன்னேற்றங்களும் நல்லபடியாக நடைபெறுவதற்கு உம்முடைய ஆசியை நிரூற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வாகனத்தை ஓட்டிருக்காக அதிலே ஒவ்வொரு மாணவர்களுக்காக என்று நீர் ஏற்பாடு செய்து கொள்கிறோம். அதன் மூலமாக அதன் பயன்படுத்த நீர் ஞானத்தை இதிலே பயணம் செய்கிறவர்களுக்கும் இதனை ஓட்டுகிறவர்களுக்கும் இந்த பாடசாலை நிர்வாகத்திற்கும் நீர் கொடுத்தபடியாய் நாங்கள் செபிக்கின்றோம். இந்த நல்ல நிகழ்வுகளுக்காக நாங்கள் வந்து நன்றி செலுத்துகிறோம். பிதா குமாரன் தூயாவியின் நாமத்தினாலே இந்த பாடசாலை சமூகத்தையும் இந்த பாடசாலைக்கு நிர்வாகமாக பெற்றுக்கொடுத்த இந்த வாகனத்தையும் ஒப்புக்கொடுத்துபிக்கிறோம். எங்களை நல்ல நல்ல கடவுளே ஆமென். அமர்ந்து கொள்வோம். தொடர்ந்து இஸ்லாமிய மதகுரு அவர்களை بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم
غير المغضوب عليهم ولا الضالين. إلا من ابن மதகுரு மாதாவிலே ஆசிரியர்களே பெரியோர்களே மாணவ செல்வங்களே அனைவரும் திருமதி ராஜன தேவி புத்தகமாக அவர்களையும் அருண் அவர்களை வரவேற்பது மகிழ்வடைகிறோம். நமது கல்லூரியின் பழைய மாணவர் சங்க தலைவர் திரு எம் வித்யாநந்தன் அவர்களையும் வரவேற்பது மகிழ்வடைகிறோம். இன்றைய இந்த நிகழ்வுக்கு இறை ஆசி வழங்க வந்திருக்கும் நமது கல்லூரியின் பழைய மாணவரும் வீரமாதாளி பஸ் ஒன்று அமைக்கப்பட்டுள்ளது. நாங்கள் எதையெல்லாம் பார்ப்பாளோடு இருக்கிறோமோ அவையெல்லாம் இறைமுறையுடையதான். இறைமுறை நாள் நாள் எங்களுக்கு உதவிகளை கிடைக்கும். நாங்கள் நாங்கள் நல்ல முறையில் நடத்துவதாக எல்லாம் இந்த மக்களுக்கும் ஏனையும் வணக்கம். சலாம். நன்றி நன்றி மௌலவி அவர்களே. தொடர்ந்து இந்த நிகழ்வுகள் தலைமை தாங்கிக் கொண்டவரும் எமது பாடசாலையின் 86ஆம் ஆண்டு உயர்தர வகுப்பு மாணவனும் அந்த கால பகுதியிலே கல்வித்துறையிலும் விளையாட்டுத்துறையிலும் தன்னை சிறந்த காட்டியும் இங்கே வருகை தந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மதிப்புக்குரிய ஆசிரியர் சிவனேசன் அவர்களுடைய வழிகாட்டலில் முன்வளர்ந்த மாணவர்கள் ஒருவருமாகிய இந்த பஸ் சொசைட்டியின் ஒருவரும் இன்று தலைமை தாங்குகின்ற தலைவரும் ஜெசி பிக்சர்ஸ் நிறுவனத்திய மதிப்புக்குரிய தலைமை வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். ஜேசிசி சொசைட்டி அமைப்பினரின் மத்திய கல்வியக் கல்லூரியின் போக்குவரத்துக்காக பஸ்ஸின் அன்பான நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக வரவேற்கும் மத்திய கல்லூரி அதிபர் எஸ்கே எழுவேந்தவர்களே, கௌரவ அதிகளாக வருகை தந்திருக்கும் பழைய மாணவரும் பாடசாலை முன்னேற்றத்திற்கு அக்கறை உள்ளவரும் மற்றும் ஆசிரியரும் திரு வைரமு சிவனேசம் ஆசிரியர் அவர்களே, உப அதிபதியான திருமதி செல்வகுணநாதன் மற்றும் செந்தில் வடிவேல் அவர்களே, எமது அணையினை அவர்களே, இந்து மதுக்களே மற்றும்
கிறிஸ்தவ இஸ்லாமிய குருமார்களே, மாணவ மணிகளே, மத்தியின் வீதிகளே, பாடசாலை சமூகத்தினரின் அனைவருக்கும் அந்த இனிய காலை வணக்கம். 200 மேற்பட்ட கொண்ட எமது பாடசாலையை உருவாக்கிய ஸ்டாஃப்களின் தூர நூறனோடு எமது பாடசாலையை அமைவிடம் உள்கட்டமைப்பு என்று வரலாற்று சிறப்புமிக்க பல அம்சங்களை கொண்டதுதான் எமது மத்திய கல்லூரி என்பதனை மகிழ்ச்சியுடன் நினைவு கூறுவதுடன், எமது கல்லூரி இருந்து பல கல்விமான்களும் பல்துறை விற்பனர்களும் சிறந்த விளையாட்டு வீரர்களும் உருவாகியதுதான் வரலாறு. இப்படிப்பட்ட பாடசாலையில் எமது பிள்ளைகளும் படித்து சிறந்த பிரஜைகளாக உருவாக வேண்டுமென்று தூர நோக்கோடு எமது பெற்றோர் மத்திய தாயிடம் எம்மை ஒப்படைத்ததுடன் நாமும் அதற்கேற்றாற்போல் பல துறைகளிலும் சிறந்து விளங்குவதற்கு கள சூழலும் கட்டமைப்பும் எமது கல்லூரியில் இடம்பெற்று இருந்தது சிறப்பம்சமாகும். யாழ் மாவட்ட விளையாட்டு போட்டிகள் எமது மைதானத்தில் இடம்பெறுவதனை வைத்து எமது கல்லூரியின் வளம் எத்தகையது என்பதனை ஊகித்து கொள்ள முடியும். எமது காலத்தில் சகல துறைகளிலும் சிறந்து விளங்கிய மத்தியின் மைந்தர்களின் நினைவுகள் இன்னும் நிழலாடி கொண்டிருப்பதுடன் அவர்களில் சிலர் எமது பஸ் சொசைட்டியுடன் எம்முடன் அர்ப்பணிப்புடன் செயலாற்றுவதோடு இன்னும் பலர் எம்முடன் இணைந்து எதிர்காலத்தில் செயலாற்றுவார்கள் என்று எதிர்பார்க்கிறோம். நாம் கடந்து வந்த பாதை 2004 லண்டன் ஓபிஐயுடன் ஆரம்பித்து அதன் தொடர்ச்சியாக 2019 யாழ் பழைய மாணவர் சங்க பிரதானிகள் உங்கள் அனைவரையும் இங்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். எமது அமைப்பிற்கு பெச் ரீதியாக பங்களிப்பு செய்வதற்கு எண்ணியுள்ள அனைத்து மத்தியின் மைந்தர்களுக்கும் நன்றி தெரிவிப்பதோடு எவ்வாறு எமது கல்லூரியினை ஆரம்பித்த ஸ்தாபகர்களின் தூர நோக்கோடு கூடிய சேத்திரனான பாடசாலை நிர்வாக கட்டமைப்பு வெற்றிகரமாக இயங்கியதோ, அதேபோன்று இலங்கை சட்டத்துக்கு உட்பட்டு சட்ட ரீதியாக உருவாக்கப்பட்ட எமது பஸ் சொசைட்டி அமைப்பானது அதன் செயற்திறனை வெற்றிகரமாக செயற்படுத்தினூடாக பல செயற்திட்டங்களுக்கு ஒரு களமாக எதிர்காலத்தில் அமையும் என்பது நிதர்சனம் என கூறிக்கொள்ள விரும்புகிறேன். எமது அமைப்பின் வெற்றிக்கு வெளிப்படைத்தன்மை மற்றும் நாம் படித்த பாடசாலைக்கு நல்லது செய்ய வேண்டும் என்ற நன்றி உணர்வு உள்ள மத்தியின் மைந்தர்களின் கூட்டு முயற்சியின் விளைவுதான் இன்று நாம் காணக்கூடியதாக உள்ளது. நான் இந்த இடத்தில் இருந்து பேசுவதற்கு பல காரணிகள் இருந்தாலும் பிரதான காரணியாக எனது மதிப்புக்குரிய ஆசான் திரு சிவனேசன் ஆசிரியர் அவர்களே என்று கூறிக்கொள்வதில் நான் பெருமை அடைகிறேன். 4-5 வகுப்புகளில் வகுப்பாசிரியராக இருந்த அவர் சைவ சமய பாடத்தில் என்னை தேர்ச்சியுள்ள மாணவனாக உருவாக்கியதோடு வாழ்க்கை விளிமியங்களான உண்மை, நேர்மை, மனிதாபிமானம், நன்றியுணர்வு போன்ற விஷயங்களை அன்றிலிருந்து இன்று வரை போதித்து கொண்டே உள்ளார் என்பதுடன் எமது கல்லூரிக்கு பஸ் வாங்குவது பற்றிய ஆலோசனையை மிக ஆவலோடு வரவேற்றதோடு ஆசியும் வழங்கினார் என்பதனை கூறிக்கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கடைசியாக எமது அழைப்பிதழை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கும் வேம்படி மகளிர் கல்லூரி அதிபருக்கு வாழ்த்து கூறுவதோடு தங்களது பாடசாலையிலும் எதிர்காலத்தில் எமது சொசைட்டி போன்ற சட்ட ரீதியான கட்டமைப்பை உருவாக்கி சில நன்மை தரக்கூடிய செயற்திட்டங்களை செயற்படுத்துவதற்கு எந்த நேரத்திலும் ஆலோசனை வழங்குவதற்கு தயாராக உள்ளோம் என்று கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மத்தியின் மணிக்கொடி நித்திலம் நிலைக்கும். எல்லா போலும் இறைவனுக்கு நன்றி. இந்த பஸ் சொசைட்டியினுடைய தலைவரும் இதை நிறைவேற்றுவதற்கு அரும்பாடுபட்ட இந்த ஸ்தாபகர்கள் உறுப்பினருமாகிய
திரு எம் எம் ஜபீல் அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இந்த பஸ் சொசைட்டி மற்றும் இந்த பஸ்ஸினுடைய கனவு உருவாக்கப்பட்டதன் காரணம் எப்படி உருவாக்கப்பட்டது என்பதை இன்று இங்கே உரையாற்று அதை பற்றி தெளிவுபடுத்துவதற்காக இந்த திட்டத்தினை ஆரம்பித்து வைத்தவரும் கடந்த 2-3 வருடங்களாக யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க தலைவராக இருந்தவருமாகிய எமது பஸ் சொசைட்டியின் உபதலைவருமாகிய திரு ரஜி சொலமன் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். இறைவனின் அதியுன்னத மகிமைக்காக என்ற வாக்கியத்துக்கு இணங்க இன்றைய நாளிலும் எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் எமது கல்லூரி அதிபரும் இன்றைய நாளில் எங்கள் பிரதம விருந்தினருமாக மதிப்புக்குரிய கலாநிதி திரு எழில்வேந்தன் அவர்களே, உப அதிபர்களே மற்றும் ஆசிரியர் பெருந்தகைகளே, மாணவ மணிகளே, பஸ் சொசைட்டி அங்கத்தவர்களே, சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நடராஜா ஓய்வு பெற்ற நடராஜா ஆசிரியர் அவர்களே, எங்கள் அழைப்பை ஏற்று வந்திருக்கும் வேம்படி மகளிர் கல்லூரி அதிபர் அவர்களே, மத தலைவர்களே அனைவருக்கும் எனது காலை வணக்கங்கள். எமது கல்லூரியை நாங்கள் நோக்கும் பொழுது 200 வருடங்கள் பழமையான எமது பாடசாலை வடபகுதியில் முதல் முதலாக போக்குவரத்துக்கு சொந்தமான ஒரு பஸ்ஸை வைத்திருந்ததன் என்ற பெருமையை கொண்ட எமது பாடசாலைக்கு மிக நீண்ட காலமாக பஸ் ஒன்று இல்லாமல் பாடசாலை மாணவர்களும் பாடசாலை நிர்வாகமும் பல பிரச்சனைகளை எதிர்கொண்டதனை தாய் சங்கமான யாழ் பழைய மாணவர் சங்கத்தின் முன்னாள் தலைவராகவும் மிக நீண்ட காலமாக சங்கத்தில் இருந்ததினால் உணரக்கூடியதாக எனக்கு இருந்தது. 2004 லண்டன் ஓபிஏ சங்கத்தினர் மேற்கொண்ட பஸ் வாங்குவதற்கான நிதி 11 லட்சம் சேர்த்ததுடன் லண்டன் ஓபியினர் மெட்ரோ ஓபியினருடன் பஸ் நிதி பங்களிப்பை வேண்டிய பொழுதும் எவரும் முன்வராதினால் அந்நிதி சேகரிப்பு நிறைவு பெற்றது. பின்னர் 2019 யாழ் மாணவர் சங்கத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட நிதி சேகரிப்பு சம்பந்தமான வரையப்பட்ட பஸ்க்கான ப்ரொப்போசல் சகல ஓபிஏக்களுக்கும் அனுப்பப்பட்டதுடன் மத்தியின் மைந்தல் சிலரும் பங்களிப்பு செய்ய முன்வந்தார்கள். இக்காலகட்டத்தில் யாழ் பழைய மாணவர் சங்கத்தினால் எமது ப்ரொப்போசல் எல்லா ஓபிஏக்களுக்கும் அனுப்பப்பட்டன. அதனை கருத்தில் கொண்டு லண்டன் ஓபியினர் தம்மிடமிருந்த 11 லட்சம் ரூபாயை யாழ் மாணவர் சங்கத்திடம் தந்ததுடன் பிரான்ஸ் ஓபியினரும் தமது பங்களிப்பை செய்தனர். அத்தோடு யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற ஒரு சிலர் பழைய மாணவர்களும் தங்களுடைய பங்களிப்புடன் கிட்டத்தட்ட எமது நிதியானது 17 லட்சம் ரூபாய் என்ற அடைவுடன் அதுவும் நிறைவுற்றது. அதன் பின்பு 2019 இறுதியில் 88 பெட்ஜில் பஸ் வாங்குவதற்கான விருப்பமுள்ள ஒரு சில மத்தியின் மைந்தர்கள் நிதி சேகரிப்பில் ஈடுபட்டதுடனும் அதன் பின்னர் யாழ் பழைய மாணவர் சங்க பிரதிநிதிகளுக்கும் இடையில் முக்கிய சந்திப்பு இடம்பெற்றது. அதன் பின்னர் 12 பேர் கொண்ட மத்தியின் மைந்தர்கள் பெட் ரீதியான முன்முயற்சியை ஆரம்பித்ததுடன் அதிபரை சந்தித்து அவரின் ஆசியுடன் பலகட்ட ஆலோசனையின் பின்னர் எமது அமைப்பை இலங்கை சட்டத்திட்டத்தின்படி பதிவதற்கும் ஸ்தாப அங்கத்தின் குழு ஒத்துழைப்புடன் ஜேசிசி பஸ் சொசைட்டி லிமிடெட் என்ற அமைப்பினை உருவாக்கி பெட் ரீதியிலான நண்பர்களின் பங்களிப்புடன் எமது நீண்டகால பஸ் கனவு நனவாகியது எண்ணி மத்தியின் மைந்தர் எல்லோருக்கும் மகிழ்ச்சியடைய வேண்டிய தருணம் இது. யாழ் பழைய மாணவர் சங்கத்தில் நீண்டகாலம் பயணித்த அனுபவத்தை கொண்டு லண்டன் ஓபியே மற்றும் பிரான்ஸ் ஓபியே சங்கத்தினரும் எமது நிதி பங்களிப்பில் பங்கு பெற்றியது போல் எதிர்காலத்தில் கொழும்பு ஓபியே மற்றும் வெளிநாட்டில் உள்ள ஓபியேக்கள் அனைவரும் எமது நிதி சேகரிப்பில் பங்கு பெற்றுமாறு இந்த நேரத்தில் அழைப்பதுடன் எதிர்காலத்தில் பங்களிப்பினை செய்யும் ஓபியேக்களின் பிரதிநிதி ஒருவரை எமது நிறைவேற்று குழுவில் உள்ளடக்குவதுடன் அவளின் காத்திரமான ஆலோசனையை பெற்றுக்கொள்வதற்கும் எமது சங்கம் ஆவலாயிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு இந்த நேரத்திலே எனது இந்த நீண்டகால பஸ்ஸின் வரலாறை
பஸ் சொசைட்டி எப்படி உருவாகினது என்பதை அந்த நிகழ்வை சொல்வதற்கு என்னை அழைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். மத்தியின் மணிக்குடி நித்தியம் நிலைக்கும் நன்றி. இந்த பஸ் வாங்குவதற்கு இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட விதமும் அதை கடந்து வந்த பாதையின் சில விரிவுரைகளையும் எமக்கு இங்கு அளித்து சென்ற எமது பஸ் சொசைட்டியினுடைய உபதலைவர் திரு ரஜி சுலபன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இங்கு கௌரவ விருந்தினராக வருகந்திருக்கும் எமது சகோதர பாடசாலை அதிபர் மதிப்புக்குரிய திருமதி ராஜினி தேவி முத்துக்குமார் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். மதிப்புக்குரிய கல்லூரி முதல்வர், இந்த நிகழ்வின் தலைவர் எல்விந்தன் சார் அவர்களுக்கும், இந்த கல்லூரியில் இந்த நிகழ்வில் இங்கு கூடியிருக்கின்ற அனைத்து பெரியவர்களுக்கும், பாடசாலையின் முன்னேற்றத்தில் ஆர்வமுள்ள பாடசாலை சமூகத்தினருக்கும், முக்கியமாக இந்த பாடசாலையின் புகழை மேலோங்க செய்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று இங்கு சிந்தித்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் எனது அன்புகனிந்த இந்நேர வணக்கங்கள். நான் இன்றைய தினம் இங்கு அவதானித்ததில் இந்த பாடசாலையில் கல்வி கற்றவர்கள் வெளியே சென்றாலும் இந்த பாடசாலையில் இருக்கின்ற தங்களுடைய வருங்கால சந்ததியினருக்கு தாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்தித்து அந்த பணியை முன்னெடுக்கிறதுல தாங்கள் பேறு வகை அடைகிற அந்த தன்மையை காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த பாடசாலை நீண்ட பாரம்பரியம் கொண்டது, புகழ் வாய்ந்த ஒரு பாடசாலை. இந்த பாடசாலையின் புகழை நிலைநாட்டுறதுக்கு இங்கு அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய இந்த மாணவர்கள், இப்போ நீங்கள் உங்களுக்குள்ள மனதுக்குள்ள திட சங்கல்பம் பூண வேண்டும். எங்களுக்காக, எங்களுக்கு முன்னர் படித்தவர்கள் இந்த பாடசாலையில் எங்களுடைய முன்னேற்றத்துக்காக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சிந்தனையின்பால் அவர்களின் மனதில் இருக்கிறது, இந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் என்ன செய்து இந்த பள்ளிக்கூடத்தின் புகழை இப்போ எத்தனையோ பேருக்கு உதவலாம். இந்த பள்ளிக்கூடத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவ வேணுமென்று ஒராக்கள் நினைக்கிறது. தாங்கள் படித்த பாடசாலையின் பெயரை நிலைநாட்ட வேணும், இந்த பிள்ளைகள் தொடர்ந்து அந்த பெயரை தக்க வைக்க வேணும், இன்னும் இன்னும் மேலோங்க செய்ய வேணும் என்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான். அப்போ நீங்கள் நினைக்க வேணும், நாங்களும் எதிர்காலத்தில் எப்படி செய்ய வேணுமென்றால், முதலாவது நாங்கள் நல்லா வர வேணும். இப்போ நாங்கள் அந்த சமூகத்தில் நல்லா வந்து நல்ல பெயரோடு ஒவ்வொரு நிறுவனங்கள்லேயும் ஒவ்வொரு இங்கே அமைந்திருக்கிறார்கள், ஒவ்வொரு திணைக்களங்கள்லேயும் முதலிடம் வகிக்கிற நிலையில் திணைக்கள தலைவர்களாக நீங்கள் பிற்காலத்தில் வர வேணும். நாங்களும் அந்த நேரத்தில் எங்களுக்கு பின்வார அந்த மாணவர்களுக்கு உதவக்கூடியதாக என்னென்ன எல்லாம் செய்யலாமோ அதுகளை எல்லாம் செய்ய வேணுமென்ற ஒரு சின்ன கனவு உங்களோட மனதில் வந்திருக்கும் கட்டாயம். அதை நிலைநாட்ட வேணும். நீங்கள் செய்ய வேண்டியது, நீங்கள் கவனமாக படிக்க வேணும். என்னென்ன துறைகளில் உங்களுக்கு ஆற்றல் இருக்குதோ அந்த ஆற்றல்களை எல்லாம் முழுமையாக, அந்த கிடைக்கிற வாய்ப்புகளை எல்லாம் தவற விடாமல், எந்தெந்த துறைகளில் உங்களுக்கு திறமை இருக்குதோ, சில திறமை உங்களுக்கே தெரியாமல் இருக்கும், அதுகளை நீங்கள் வெளிக்கொண்டுறதுக்கு கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தணும். உங்களோட அந்த திறமைகளுக்கு தட்டி கொடுக்க, தோள் கொடுக்க உங்களோட இந்த பாடசாலையில் படித்த மத்தியின் மைந்தர்கள் ஆவலாக இருக்கிறார்கள். இந்த பாடசாலையில் உள்ள ஆசிரியர்கள், அதிபர் எல்லோரும் சேர்ந்து உங்களுக்கு தேவையான சகல வசதிகளையும் செய்து தருவார்கள். மேலதிக ஒத்துழைப்புகளை அவர்கள் கொடுப்பார்கள். நீங்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாத்திலையும் வெற்றி அடைய வேணும் என்ற திட சங்கற்பம் பூண்டு இந்த பள்ளிக்கூடத்தின் பெயரை நிலைநாட்ட வேணும். எங்களுக்கு அயல் பாடசாலை வேம்படி அதிபர் என்ற வகையில் நானும் அந்த பாடசாலையின் பழைய மாணவி. அந்த பாடசாலையின் பழைய மாணவர் அமைப்புகளை ஒழுங்குபடுத்தி நேர்த்தியாக சில அந்த
ஒரு ஒரு வேலையை நாங்கள் செய்தால் அதில் பிசுறு வரக்கூடாது என்றது தான் என் இது. முதல் அது சரியாக போய் கொண்டிருக்கணும். எங்களுக்கு வேம்படின்ற பழைய மாணவர்கள் நிறைய பேர் இப்போ நான் வந்த பிறகே நிறைய உதவிகள் செய்திருக்கணும். இங்கிருந்தும் என்ன வேணும் என்ன வேணும்னு கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள். அந்த அதே அந்த எனக்கு கூறப்பட்ட அந்த அறிவுரைக்கு பதிலாக நான் அதை சொல்கிறதோடு எப்பவும் நீங்கள் நல்லா வர வேணும், தொடர்ந்து இந்த பள்ளிக்கூடத்தோடு உங்களுடைய பிணைப்பை நிலைநாட்ட வேணும், நீங்கள் நல்லா வர வேணும், அதான் முக்கியம். அதுக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் கிட்ட வேணுமென்று இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். இடையில் இந்த மின்சார தடங்களினால் ஏற்பட்ட தடங்களுக்கு மன்னிப்பு கோரி தொடர்ந்து இந்த எமது பஸ் வாங்கும் கனவுக்கு பிள்ளையால் சொல்லி போட்டு இன்று சிறப்பு விருந்தினராக இங்கே வருக தந்திருக்கும் எமது காலத்தில் பாடசாலையின் எம்மை செதுக்கிய ஆசிரியர்களில் ஒருவரும் அந்த காலத்தில் ஆரம்ப பிரிவுக்கு பொறுப்பாக இருந்தவரும் அவரின் வழிகாட்டுதலில் ஆயிரக்கணக்கான மாணவர்களை உருவாக்கியவர் என்ற எமது அறிவு கட்டிய அந்த சிந்தனையில் அன்று தொட்டு இன்று வரை அந்த இந்த பாடசாலைக்காக தனது ஆலோசனைகளையும் அந்த சேவைகளையும் வழங்கி வருவரும் ஒருவருமாகிய எமது மதிப்புக்குரிய ஓய்வு நிலை ஆரம்ப பிரிவு பொறுப்பாசிரியர் எமது மதிப்புக்குரிய திரு வைரமுத்து சிவேனேசன் ஆசிரியர் அவர்களை சிறப்பு விருந்தினர் உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவன் எல்லாம் வல்ல இறைவனது நினைவோடு தாய் பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்லுவார்கள். தாய் பிறந்து முடிந்தது. ஆனால் அண்மையிலே மலர்ந்தது சித்திரை புத்தாண்டு. அந்த புத்தாண்டு எங்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும், நல்லதை நடக்க வேண்டும் என்ற நினைவோடு இந்த கல்லூரி சார்ந்த
இந்த விழா சார்ந்த அத்தனை பேருக்கும் நல்லது கிடைக்க வேண்டும், நல்லபடி வாழ வேண்டும், நல்ல நடக்க வேண்டும் என்ற நினைப்போடு என்னுடைய மனமார்ந்த ஆசையை எல்லோருக்கும் தெரிவித்து கொண்டு விடயத்துக்கு வருகின்றேன். இன்று எல்லாம் வல்ல இறைவன மனமாற நன்றி.
சமகால புத்துக்கள் நன்றி மறவ பாக புனிப்போடு முத்துக்கள் செய்திட்ட பெரும் பணி உலகமாக மாறி நாங்கள் நான் வேண்டிக் கொள்வது என்னவென்றால் அதை எதிர்பார்ப்பார்கள். அடுத்தது பள்ளிக்கூடத்தில் பேப்புகளை பற்றி எல்லாம் ஆசிரியர்களை மதிக்க வேண்டும் என்று அன்போடு வேண்டி இந்த பஸ் வண்டி முற்ற வழியில் முழு முதலாக வீட்டிலிருந்து அற்புதங்கள் தெரியும் அருட்கடலே மனநி நன்று மத்தியத்தால் பெற்றுள்ள பஸ் வண்டி நலமாக பல்லாண்டு பல்லாண்டு வாழ்கிறது. அந்த பஸ் வண்டி எந்த வித எந்திர கோளாறு ஒரு கோளாறும் இருக்கக்கூடாது, அது எந்த விதமான இளைஞர் ஒன்றும் வராமல் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்ந்து இந்த மாநில செல்வங்களுக்கும் கல்லூரிக்கும் பணி செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்ட அத்தனை பேரும் ஆற்றி சென்ற அன்புக்குரிய முன்னே நாள் ஆரம்ப பிரிவு பொறுப்பாசிரியரும் எம்மை நல்வழிப்படுத்திய ஆசிரியருமாகிய திரு சிவநேசன் ஆசிரியர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இந்த பஸ் சொசைட்டியின் முழு வரலாறினை இங்கே சமர்ப்பிப்பதற்காக எமது பஸ் சொசைட்டியினுடைய மக்கள் தொடர்பு செயலாளரும் 1988 உயர்தர பிரிவு மாணவருமாகிய எமது ஸ்தாபகர் குழு உறுப்பினருமாகிய மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினருமாகிய திரு நௌஷாத் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். எல்லா புகழும் இறைவனுக்கு, எல்லா புகழும் இறைவனுக்கு. இங்கு இந்த அவையை தலைமை தாங்குகின்ற தலைவர் அவர்களுக்கும் எமது பாடசாலை அதிபர் அவர்களுக்கும் மற்றும் எமது சகோதர பாடசாலையான வேம்படி அதிபர் அவர்களுக்கும் இங்கு வருகை தந்திருக்கின்ற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கும் மற்றும் எமது பாடசாலை உப அதிபர்கள் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் பழைய மாணவர்கள் அனைவருக்கும் முதலில் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஆரம்பிக்கின்றேன். இங்கு எனக்கு முன்னால் உரையாற்றிய எல்லோரும் சகல விடயங்களையும் தெரிவித்து விட்டார்கள். இருந்தாலும் எல்லோருடைய மனதிலும் ஒரு கேள்வி உண்டு. ஏற்கனவே ஏராளமான அமைப்புகள் இருக்கின்ற பொழுது எதற்காக இப்படி புதிய ஒரு அமைப்பை ஆரம்பிக்க வேண்டும் என்ற ஒரு கேள்வி பல தடவைகள் பலவிதமாக கேட்டுள்ளார்கள். அதற்கெல்லாம் விடை பகர வேண்டிய ஒரு சூழ்நிலையிலே இன்றைக்கு அதற்கான காரணத்தை நான் இங்கு கூற விளைகிறேன். அதாவது எமது பாடசாலை ஒரு அரசாங்க பாடசாலை. 2004 2019 வரும் வரைக்கும் இந்த பஸ்ஸை வாங்குறதுக்கு என்ன தடைகள் இருந்தது என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த தடைகளிலே ஒன்றாக இது ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பு என்று நமக்கு தேவைப்பட்டது. அதாவது நாங்கள் ஒரு பாடசாலைக்கு ஒரு பொருளை வாங்குவதானால் இது அரச பாடசாலையாக உள்ளபடியால் நாங்கள் பாடசாலைக்கு வாங்குகின்ற பொருளானது அரச சொத்தாக மாறிவிடும். அதனால் நாங்கள் அதை பராமரிக்கவோ இல்லை அதற்கான மேற்பார்வைகள் செய்யவோ இல்லை அதை ஏதாவது ரிப்பேர் வந்த திருத்தவோ எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலைகள் காணப்பட்டது. அதற்கு ஒரு பெரிய தடைக்கல்லாக நமது பழைய மாணவர்கள் தமது பங்களிப்பை செய்ய தயங்கினார்கள். ஏனென்றால் நாங்கள் பாடசாலைக்கு ஒரு பஸ்ஸை வாங்கி கொடுப்போம் இல்லை ஒரு பொருளை வாங்கி கொடுக்குறோம், நாளைக்கு அது பழுதானால் அதனை திருத்த முடியுமா, அதை நாங்கள் அரசாங்கத்துடைய அனுமதி இல்லாமல் அதை நாங்கள் பழையபடி அதை உயிரூட்ட முடியுமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது.
அந்த கேள்விக்கு விடையாகவே ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பஸ் சொசைட்டி என்று சட்ட ரீதியாக இலங்கை அரசாங்கத்திலே பதிவு செய்யப்பட்ட ஒரு அமைப்பாக இதை நாம் மாற்றினோம். இதை மாற்றிய பொழுது எமது மிகப்பெரிய தடையான எமது பழைய மாணவர்களின் நம்பிக்கையினை பெற்றோம். அது நம்பிக்கை ஈனம் ஒன்று காணப்பட்டது. அதாவது நாங்கள் காசை கொடுத்தா அதுக்கு சரியான பெருமதி கிடைக்குமா, இல்லை அந்த அது பராமரிப்பு நடக்குமா என்ற ஒரு கேள்வி எழுந்தது. அந்த கேள்விக்கு விடையாகவே இந்த அமைப்பை நாம் உருவாக்கி அதை நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட அமைப்பாக அதை ரெஜிஸ்டர் பண்ணினோம். இரண்டாவது, பல சோதனைகள் வேதனைகளை கடந்து இந்த சாதனைகளை படைப்பதற்கும் இந்த அமைப்பை நாம் உருவாக்கியது ஒரு காரணமாக அமைந்தது. ஏனென்றால் நாங்கள் இதை அமைப்பை பதிவு செய்து அந்த பதிவுக்குரிய பதிவு சான்றிதழை எமது வலைத்தளத்திலே இட்ட அடுத்த கணம் இருந்து எமது மாணவர்களுடைய பழைய மாணவர்களுடைய பங்களிப்பு மிக அதிகமாக, அதாவது சடுதியாக அதிகரித்தது. குறுகிய காலத்தில், நினைக்கிறேன் 3 மாத காலத்திலே இந்த பஸ்ஸை வாங்கக்கூடிய எங்களோட டார்கெட்டாக இருந்தது 20 மில்லியன். அது ஆனால் எங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட 12 மில்லியன், 12 மில்லியன்கள் உடனடியாக அது கிடைக்கக்கூடியதாக இருந்தது. இருந்தாலும் இன்னும் எங்களுக்கு அங்கே டார்கெட், இந்த பஸ்ஸை தொடர்ச்சியாக பராமரிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. என்னடா இன்றைக்கு விலைவாசி உயர்வு, பெட்ரோல் டீசல் விலை உயர்வுகளுக்கெல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த பாடசாலை பஸ்ஸை பராமரிக்கிறதுக்கான செலவு மிக அதிகமாக இருக்கின்ற வழியால் எங்களோட டார்கெட் இன்னும் 8 மில்லியன் ஷார்ட்டாக இருக்கு. நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள, நிறைய விஷயங்கள் சொல்லணும், அதிக நேரம் எடுத்துக்கொள்ள நான் விரும்பவில்லை. ஏனென்றால் இங்கே மிச்சம் பேர் இருக்கிறாங்க. இப்போ முக்கியமாக நான் சொல்ல வேண்டிய வந்த விஷயம் வந்து, ஏன் நாங்கள் பதிவு செய்தோம், ஏன் இந்த அமைப்பிலே தொடங்கினோம். இந்த அமைப்பை நாமல் பதிவு செய்ததூடாக இன்று எமக்கு பல வரப்பிரசாதங்கள் கிடைத்திருக்கின்றது. எமக்காக கிடைக்கின்ற ஒவ்வொரு துளி பணத்தையும் அரசாங்க கணக்காய்வின்படி கணக்காய்வு செய்யப்பட்டு அது வந்து, அதாவது பிளக் மணி இல்லாமல் ஒயிட் மணியாகவே நாங்கள் எல்லாம் கணக்குகளுடன் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இதிலே நம்பகத்தன்மை இருக்கின்றது. ஒரு குழுவாக இயங்குகின்றபடியால் நம்பகத்தன்மை இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் குழுவாக, பேட்ச் ரீதியான குழுவாக நண்பர்களையும் வெளியூரிலே இருக்கின்ற நமது பழைய மாணவர்களையும் ஒருங்கிணைப்பதற்கு இந்த கட்டமைப்பின் யாப்பு எமக்கு உதவி செய்தபடியால் மிக விரைவாக நாங்கள் ஒவ்வொரு பட்சையும் தொடர்பு கொள்ளக்கூடியதாக எங்களுக்கு இருந்தது. அதன் காரணமாகவே நாங்கள் இந்த அமைப்பை முக்கியமாக பதிவு செய்து அமைப்பை ஒன்றை ஏற்படுத்தினோம். அந்த அமைப்பை ஏற்படுத்தியதன் வெற்றிக்கணியை நாங்கள் இன்று சாதனையாக இந்த நன்னாளிலே அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம். எனக்கு இங்கு உரையாற்ற வாய்ப்பளித்த இந்த அமைப்பினருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். எமது இந்த பஸ் சொசைட்டி உருவாக்கப்பட்ட இந்த வரலாற்றினை இங்கே எமக்கு தெரிவித்திருந்தார். எமது இந்த வரலாறில் நாங்கள் 2019 ஆரம்பித்து மிக நீண்ட காலம் சில படிப்படியாக முடிவுகளை எட்டி, ஆனால் குறுகிய காலத்துக்குள் அந்த பஸ்ஸினை கையில் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்படுத்தப்பட்டது. அந்த வகையில் தொடர்ந்தும் இதை ஒழுங்குமைப்பதற்கு எங்களோட சொசைட்டி எந்த வழியிலும் உதவி நிற்கும் என்று கூறிக்கொண்டு தொடர்ந்து சிறப்புரையாற்றுவதற்காக இன்றைய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கும் இந்த பஸ்ஸினை வாங்குவதற்கு முதலாவதாக தனது நிதினையிட்டு ஆரம்பித்து வைத்த எமது பழைய மாணவர் திரு வைரமுத்து நடராஜா அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். அதிபர் கலாநிதி எழில்வேந்தன் அவர்களே மற்றும் உப அதிபர்கள் அவர்களே, ஆசிரியர்களே, மத்திய கல்லூரி மாணவர்களே, பழைய மாணவர்களே, நலன் விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது கால வணக்கம் பொறுத்தாக. நான் யாழ் மத்திய கல்லூரியில் 1950 துவக்கம் 56 வரை கல்வி கற்றேன். அந்த நேரத்தில் அதிபராக இருந்த
சிஏ சிமித் அவர்கள் எங்களுடைய மாணவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக பஸ் ஒன்றை வாங்கி எங்களுக்கு அன்பளிப்பு செய்தார். அந்த பஸ்ஸில் ஏறி ஹார்ட்லி காலேஜ், ஜஃப்னா காலேஜ், யூனியன் காலேஜ், அருணோதயா காலேஜ் இப்படியான பாடசாலைகளுக்கு எங்களுடைய மாணவர்களை அழைத்து சென்று விளையாட்டு போட்டிகளில் பங்கு பற்றின அனுபவம் உண்டு எனக்கு. அதிலே தசித்து துசித்து அதை அனுபவித்த காரணத்தினாலே இன்றைக்கு 10 வருடத்துக்கு முன்னம் கொழும்பு லண்டனில் நடைபெற்ற ஜஃப்னா சென்ட்ரல் வேம்படி ஜாயிண்ட் நைட் நிகழ்ச்சியில் பழைய மாணவர்கள் பஸ் வாங்கவனும் எங்களோட மாணவர்களுக்கு அன்பளிப்பு செய்யணும் என்று வந்து கேட்டார்கள். அந்த பஸ்ஸில் சென்று விளையாட்டு போட்டிகளில் பங்கு பெற்றின அனுபவங்கள் நிறைய இருந்ததுனாலே நம்ப வண்ணாக முதலாவதாக நானே அதுக்கு உற்சாகம் கொடுத்து பஸ் வாங்க சில இதுகள் செய்தான். ஆனால் அவ்வளவு தூரம் அது மிதக்க எழும்பவில்லை. ஏதோ 13 லட்சமோ 15 லட்சம் வரையில் சேர்ந்ததாக சொல்கிறார்கள். ஆனால் அந்த காசை எங்களுடைய லண்டன் ஓபியே பேங்கில் போட்டு வச்சிருந்தார்கள். 2020 விளையாட்டு போட்டியில் நாம் வருதா வருடம் விளையாட்டு போட்டிக்கு மாறுவது வழக்கம். என்னுடைய எனக்கு 5 பிள்ளைகள் என்னுடைய சரித்திரம் சொல்கிறேன்னா மூத்தது மகள், மற்ற 4 ஆண் பிள்ளைகள், 4 சென்ட்ரலில் படித்தவர்கள், 4 கிரிக்கெட், ஃபுட்பால் மற்றும் இதர விளையாட்டு போட்டிகளில் முன்னின்று பங்கு பெற்றிருக்கிறார்கள். இவர்கள் 4 கடந்த 30 காலமாக வெளிநாடுகளில், அதாவது வந்து இலங்கையை விட வெளிநாடுகளில் யாழ் மத்திய கல்லூரிக்காக ஃபுட்பால் கிரிக்கெட்டுகளில் பங்கு பற்றி வருடா வருடம் எங்கள்கிட்ட பாடசாலைக்கு ஏதோ ஒரு வீதம் சேர்த்து கொடுத்துருக்கிறார்கள். நான் இங்கே படிக்கிற காலத்தில் பாடசாலையிலே எந்த மாதிரி நடந்தனோ அதை விட 2 மடங்கு 3 மடங்கு விசேஷமாக என்னுடைய பிள்ளைகள் வெளிநாட்டில் செய்கிறார்கள். அன்றும் செய்கிறார்கள், இன்றும் செய்கிறார்கள். இப்போ நான் வந்து ஏன் இதை நான் சொல்ல வரேன் என்றால் சிமித்தையா அதிபர் சிமித்தவர்கள் எங்களுக்கு செய்த இதை மறக்க முடியாமல் நன்றியறிதலாக அதே இதை இப்போ தற்போதைய மாணவர்களும் அனுபவிக்க வேணும் என்றதாகத்தான் இந்த பஸ் வாங்குற இதுக்கு முயற்சி செய்தோம். 20 கிரிக்கெட் மேட்ச் முடிஞ்சு இருக்க இந்த கொரோனா வருத்தங்கள் வந்து நான் பிரயாணம் செய்ய லண்டனுக்கு போக முடியாமல் இருந்தேன். 6 உரும்பிராயில் இருந்துட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம் வந்து கொழும்புக்கு போனேன். கொழும்பில் போனாலும் செய்ய முடியாத நிலை வந்து 1 அங்கே இருந்தேன். 1.5 நான் இந்த கொரோனா வருத்த இதாலே லண்டனுக்கு போக முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் லண்டனுக்கு போனேன். லண்டனுக்கு போகிறதுக்கு முன்பு ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பஸ் சொசைட்டி தலைவர் ஜனாப் ஜலீல் அவர்கள் என்னை சந்திச்சு அதே பஸ் புராணங்களை திருப்பி போட்டு நாங்கள் வாங்க முயற்சிக்கிறோம், இதுக்கு நீங்கள் உதவி செய்ய வேணும் என்று கேட்டார். இப்போ நான் சொன்னேன், ஏற்கனவே நான் லண்டனில் 500 கொடுத்துருக்குறேன் அங்கே பற்றி பரவாயில்லை,
இப்போ நான் இப்போ 2 வருஷம் இந்த கொரோனா இதுகளில் தாக்கப்பட்டு சிரமப்பட்டு கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இருந்தாலும் இந்த விஷயம் எனக்கு நல்ல விருப்பமான விஷயம் என்று சொல்லி 50,000 ரூபா முன்னுக்கு கொடுத்து முன்மாதிரி காட்டி இதை வாங்கி எப்படியாவது கொடுத்துருவோன்னு முயற்சி செய்த ஜமீல் அவர் இந்த முயற்சியால் இன்றைக்கு சொல்ல முடியாத அளவுக்கு பஸ் நிதி சேர்ந்திருக்குது. அதுக்காக அவர்கள் வருங்காலங்களை சிந்தித்து பஸ்ஸு மாத்திரமல்ல பஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதுக்கும் இருப்பு வச்சு சில சேவைகளை செய்திருக்கிறார்கள். நாங்கள் விரும்பினதை நாங்கள் எண்ணினதை நாங்கள் செய்ய விரும்பினதை அவர் செய்ததால் எங்களுக்கு அவரை நாங்கள் பாராட்டாமல் இருக்க முடியாது. எனவே ஜனாப் ஜலீல் அவர்களுக்கும் ஜமீல் அவர்களுக்கும் அவர்களோடு பஸ் சொசைட்டியின் எதிர்காலத்தின் நன்மைகளையும் இந்த நிகழ்வு சிறப்பாக விலைவாசி வந்திருக்கிறோம். ரீதியிலே கடல் கடந்து போய் இருக்கிற மாணவர்கள் அன்பு கூர்ந்து அன்பளிப்பு செய்து கொடுத்த நிதியின் மீதம் இந்த பஸ்ஸை வாங்கி இன்றைக்கு இதே 7ஆம் தேதியும் 8ஆம் தேதியும் 9ஆம் தேதியும் மச்சண்டும் 6ஆம் தேதி கையளிக்க விரும்பினோம். அது முடியாமல் போயிடுது. இன்றைக்காவது அது ஒப்புறினதை விட்டு நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். எனவே இந்த பஸ் சொசைட்டி தலைவருக்கும் அவரோடு ஒத்துழைத்த மற்றவர்களுக்கும் நன்றி கூற வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. அதுக்கு நன்றி கொண்டாருக்கும் உண்டாம் இல்லை செய் நன்றி கொண்டமாக நன்றி சொல்ல வேணும். நன்றி சொல்லி பஸ் சொசைட்டியின் எதிர்காலத்தின் நன்மைகளையும் இந்த நிகழ்வு சிறப்பாக விலைவாசி அன்புக்குரிய மதுவுமான விலைவாசிகளையும் முதலாவதாக இது மதுமான விராட் மகாலயமோனை பிரதம குருக்கள் சிவகுருக்கள் கமல்ராஜ் அவர்களை விலைவாசி வழங்குவதற்கு அன்பு இறுதியாக அதிபர் அவர்களுக்கு நன்றி கூறி அதிபருடைய உதவியோடு நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று வேண்டி அமர்ந்தேன். நன்றி வணக்கம். தனது மனதில் உள்ள ஆர்வத்தை இங்கு ஆசியுடன் வழங்கிச் சென்ற திரு பைரமுத்து நடராஜா அவர்களுக்கு நன்றிகள். தொடர்ந்து இங்கு உரையாற்றுவதற்காக எமது பழைய மாணவர் சங்கத்தின் தாய் சங்கத்தின் தலைவராகிய திரு வித்யானந்தனேசன் அவர்களை அழைத்து நிற்கிறேன். விழாவின் தலைவர் திரு நிசாரன் அவர்களே, இந்த நிகழ்வின் பிரதம அதிதி மதிப்புக்குரிய எமது கல்லூரி முதல்வர் டாக்டர் எஸ்கே எழில்வேந்தன் ஐயா அவர்களே, நிகழ்விலே கௌரவ விருந்தினர் கலந்து கொண்டிருக்கின்ற மதிப்புக்குரிய ஆசான்களே, பழைய மாணவர்களே, பஸ் சொசைட்டி லிமிட்டெடுடைய தலைவர் திரு ஜமீல் அவர்களே, மதகுருமார்களே, சபையில் வீட்டிருக்கின்ற மதகுருமார்களே, பிரதி அதிபர்களே, ஆசிரியர்களே, பழைய மாணவர்களே, கல்லூரி மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் மத்திய தாயின் மதிய வணக்கங்கள். இந்த 2022 பழைய மாணவ சங்கத்தினுடைய தலைவராக இருந்து கொண்டு முதலிலே இந்த பஸ்ஸை எமக்கு அளித்த ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜ் பஸ் சொசைட்டி லிமிட்டெடுக்கு எங்களுடைய மனமுவந்த வாழ்த்துக்களை நாங்கள் இந்த வேளையிலே தெரிவித்துக் கொள்கின்றோம். இது இந்த கல்லூரி கிடைத்த புத்தாண்டு பரிசு. இது இந்த பாடசாலைக்கு ஒரு காய் விசேஷமாக இந்த பாடசாலைக்கு இது வழங்கப்பட்டிருக்கிறது.
இதிலே நாங்கள் கவனிக்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றது. இந்த விழாவிலே கலந்து கொள்கின்ற பொழுது குறிப்பாக மாணவர்கள் நீங்கள் என்னத்தை கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த விழாவுக்குள்ளே என்ன விஷயம் இருக்கிறது, என்னத்தை அவர்கள் சொல்லுகிறார்கள், அதை நாங்கள் கவனித்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால், இந்த பஸ் முடிந்தால் அடுத்த பஸ் கனவு காணுங்கள்னா நிறைய கனவு வரும், எங்களுக்கு பலவிதமான கனவுகள் வரும். ஆனால் அவர் சொன்ன கனவு நல்ல விடயத்தை குறித்த கனவு. இன்றைக்கு எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒரு கனவை கண்டிருக்கிறார்கள். இந்த பாடசாலைக்கு நாங்கள் ஒரு பஸ்ஸை வேண்டி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு கனவை கண்டார்கள். இன்று அது நனவாகி இன்று உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் இதுக்கு நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். பழைய மாணவர்கள் இந்த பாடசாலைக்காக உழைக்கின்றனுடைய உழைப்பினுடைய உதிரன் சிந்தி உழைக்கின்ற உழைப்பிலே உங்களுக்கு அதை தங்கள் உழைப்பை சேர்த்து தருகிறார்கள். அதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஒரு பஸ்ஸில் ஏறுகின்ற பொழுது இந்த பஸ்ஸை நாங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் பெற வேண்டும். இதிலே அநேகருடைய உழைப்பு இருக்கிறது, அதை நாங்கள் முதலிலே விளங்கிக் கொள்ள வேண்டும். அப்புறம் பஸ்ஸில் ஏறி போட்டு பிளேட்டை கொண்டு போய் சீட்டை கிழிக்கிறது, பஸ்ஸுக்களை தகாத வசனங்கள் எழுதுகிறது, இப்படிப்பட்ட ஒரு தேவையில்லாத காரியங்களை செய்யாமல் இந்த பஸ்ஸுக்களே இவ்வளோ உழைப்பு இருக்குது என்பதை நீங்கள் பாருங்கள். உதாரணத்துக்கு எங்களுடைய பழைய மாணவர் ஐயா என்ன பேர் நடராஜ ஐயா பேசியிருந்தார், உங்களை பாருங்கள், அவருக்கு கிட்டத்தட்ட எத்தனை வயசு இருக்கும், 1950 சொன்னால் இப்போ 50 2000 72 வயசு கடந்து போயிருக்கிறேன். இங்கே வந்து நான் எங்கள் வயசு கிட்டத்தட்ட ஒரு 85 பாருங்கள். இப்பொழுதும் அவருடைய சப்பாத்து, அவர் போட்டிருக்கிற ட்ரௌசர், அவருடைய ஷர்ட் டை இப்போவுமே ஒரு இளம் மாணவனாக காட்சி அளிக்கிறார். ஏனென்று சொன்னால் அவருடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த நட்ட சிந்தனை, அதுதாங்க அந்த அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி அவருடைய சிந்தனை வந்து பெற்றாரை கவனித்து கொள்ளுங்கள், பெற்றார் வந்து எப்படி இருக்கிறாங்களோ பிள்ளைகளும் அப்படி வந்துடுங்கள். இப்போ உங்களுக்கு தெரியும், மது அருந்திர பெற்றார்கள் இருந்தால் பிள்ளைகளும் கட்டாயம் மது அருந்தி ஆவார்கள். ஆனால் அவருடைய காதல் மத்தியிலே இருக்கிறபடியால் அவருடைய பிள்ளைகளும் இந்த மத்தியிலே காதல் கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் கவனிக்க வேண்டும். பிள்ளைகளாக நீங்கள் என்னத்தை கவனிக்க வேணும்னு சொன்னால், அவருடைய முழு எண்ணமும் இந்த பாடசாலையிலே தான் பஸ்ஸில் ஏறி விளையாடி வெற்றி பெற்றது போல நீங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று அவர் நினைத்ததை போன்று, அவர் பாடசாலைக்கு உதவியது போன்று அவருடைய பிள்ளைகளும் இந்த பாடசாலைக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். அதை நாங்கள் இந்த வேளையிலே கவனிக்க வேண்டும். இதே வேளையிலே இப்படி ஒரு சொசைட்டியை அமைத்து இங்கே ஒரு பஸ்ஸை அமைப்பது என்பது ஒரு சிக்கலான காரியம். எங்களை பொறுத்தமட்டும் நாங்கள் அதிபருக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், நாங்கள் பழைய மாணவர்கள் எதை கேட்டாலும் அதிபர் ஓம் உண்டு, ஒரு காலமே அவர் மறுக்கிறதில்லை. என்னத்தை கேட்க செய்ய அப்படி செய்வோம் சார், ஓம் செய்வோம். ஆனால் அவரும் இது ஒரு சட்ட ரீதியான ஒரு அமைப்பு. இந்த அமைப்பை இங்கே கொண்டு வந்து இந்த பஸ்ஸை கொண்டு போகிறதுக்கு அதிபருடைய ஒரு முழுமையான ஒரு ஒத்துழைப்பு இல்லை என்று சொன்னால் இங்கே நாங்கள் இவற்றை நடைமுறைப்படுத்த முடியாது. என் அதிபருக்கும் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அவருடைய நோக்கம் வந்து இந்த பாடசாலை மாணவர்கள் ஒரு விளையாட்டுப் போட்டிக்காக, கல்வித் தொகைக்காக, வெளி மாவட்டங்களிலே விஷயங்களை கற்றுக்கொள்வதற்காக பாடசாலைக்கு நன்றியாக இருக்க வேண்டும். உதாரணத்துக்கு இந்த ஐயாயிரமாக இருக்கிற பாடசாலைக்கு நன்றியாக இருந்தாலும் அது கூட நீங்கள் நன்றியாக இருக்க வேண்டும்.
Por allá, por allá, por allá.
ரீசன் பாஸ்ட் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லை. அண்மையில் வெளியேறின மாணவர்கள் யாருமே எங்களுடைய பழைய மாணவர் சங்கத்தில் இல்லை. மிகவும் கவலை. இப்போ நீங்கள் எங்கே போய் எப்போ வச வண்டி கொடுக்க போகிறீங்க அடுத்த ஜென்மத்தில் அடுத்த தலைமுறைக்கு? நடக்காத காரியமோன்னு யோசிக்கிறேன். நீங்கள் சில பள்ளிக்கூடத்தில் நான் சொன்னேன் போன மீட்டிங்லேயும், லீவிங் சர்டிஃபிகேட் கேட்க அதில் ஒரு பாயிண்ட்டாக வச்சுருப்பார்கள், பழைய மாணவர் சங்கத்தில் போய் காசை கட்டி அங்கத்தை வந்து வரணும்னு சொல்லி சில பள்ளிக்கூடம் அப்படி செய்கிறார்கள். ஆனால் அப்படி நாங்கள் செய்ய விரும்பவில்லை. நீங்களாக வர வேணும். எங்களோட பள்ளிக்கூடம், நான் இந்த பள்ளிக்கூடத்தில் பழைய மாணவனாக இருக்க வேணும், நானும் சங்கத்தோடு இணைந்து பணியாற்ற வேணும் என்று சொல்லி அந்த உணர்வு வேணும். தயவுசெய்து இதை மனது கருத்து கொள்ளுங்கள். இது எங்களோட பஸ், நீங்கள் அழகாக வைத்திருக்க வேண்டும், அழகாக பயன்படுத்த வேணும். அடுத்து நாங்கள் உங்களோட எதிர்பார்ப்பது அவுட்கம். நாங்கள் இவற்றையெல்லாம் செய்கிறது காரணம் நீங்கள் படிக்கணும், நீங்கள் நல்லா வரவங்களை காணுதான். அது இல்லைன்னு சொன்னால் எங்களுக்கு மனக்கவலையாக இருக்கும். கல்வியும் விளையாட்டும் எங்களுக்கு முக்கியம். அதன் பெறுபவர்களை நாங்கள் அவதானித்து கொண்டிருப்போம். எனக்கு அண்மையில் ஒரு டீச்சர் சொன்னாங்க, இங்கே படிப்பிக்கிறாள் தான் வேறொரு ஸ்கூல்லேருந்து இங்கே வந்தவன், நேஷனல் ஸ்கூல்லேருந்து வந்தவன், இங்கே பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு ஃபோட்டோ காப்பி எடுக்கணும்னு சொன்னால் ஒரு கேட்டு கேள்வியில் ஆஃபீஸில் போய் எடுத்து கொண்டு வரலாம். அவ்வளவுக்கு சுதந்திரம் இருக்கின்றது ஆசிரியர்களுக்கு. வேறு பள்ளிக்கூடங்களில் பிரின்சிபல் ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட், இல்லை செக்ஷனல் ஹெட்டை போய் சைன் பண்ணணும், வைஸ் பிரின்சிபலை கேட்கணும், போய் தான் எடுக்கலாம் ஆஃபீஸில். இப்படி இல்லை, இங்கே விரும்பினா போய் நாங்கள் எடுக்கின்ற அளவுக்கு எல்லா வசதிகளும் உங்களுக்கு தரப்படுகின்றது. அதனுடைய பலன் வழியால் வரையிலன்னு சொன்னால் எங்களுக்கு கவலையாக இருக்கும். ஆகவே இதைத்தான் உங்களுடைய அன்பான வேண்டுகோளாக வைக்கின்றோம். இந்த நாள் ஒரு மகிழ்ச்சியான நாள், ஒரு வெற்றியின் நாள் எங்களுக்கு. இந்த நாளுக்கு அவளுக்கு எல்லோருக்கும் என்னுடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. தனது கடந்த கால ஆதங்கத்தினை எதிர்கால சந்ததியினருக்கு இட்டு சென்ற எமது வனபிதா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். தொடர்ந்து இன்றைய நிகழ்வின் பிரதம விருந்தினராக இங்கு வருகை தந்திருக்கும் எமது கல்லூரியின் அதிபரும், அவர் காலத்திலேயே இந்த பஸ்ஸை இந்த பஸ் சொசைட்டி கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வைராக்கியத்துடன் நாங்கள் அந்த முறை வழிமுறைகளை மேற்கொண்டோம். அவரின் ஆசையின் காரணமாக அந்த ஒரு சந்தர்ப்பம் இனிதே இன்றைய நாளில் எமது கைகளுக்கு வந்திருக்கின்றது. அந்த பெருமகளுடன் அந்த பிரதம விருந்தினர் அவர்களை இங்கு உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைத்து நிற்கின்றோம். இன்று ஆசியுரை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய குரு முதல்வர்களே, இந்த சொசைட்டியினுடைய தலைவர் அவர்களே, இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பு அதிதிகளாக கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கக்கூடிய வைர முத்துக்களாக பட்டை சீட்டப்பட்டிருக்கக்கூடிய திரு நடராஜா அவர்களே, திரு சிவனேசன் சார் அவர்களே, இன்னும் இந்த அவையிலே கூடியிருக்கக்கூடிய சிறேஸ்வர பழைய மாணவர்களே, மாணவர்களே, இந்த வைஸ் சொசைட்டியினுடைய உறுப்பினர்களே, அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை கூறிக்கொண்டு, உண்மையிலேயே நீங்கள் எல்லோரும் குறிப்பிட்டது போல நானும்
இந்த 2000 மாணவர்களும் மகிழ்ச்சியடைந்த தருணங்களில் இன்றும் ஒன்று. மிக நீண்ட நாட்களாக எமது கனவு நனவாகி இருக்கின்றது. நான் இந்த பாடசாலையை பொறுப்பேற்கின்ற போது இப்போது முன் பந்தலே இருக்கின்ற ஷெட்டிலே இருக்கின்ற அந்த பஸ் இப்போது போலவே கட்டையிலே விடப்பட்டிருந்தது. நான் அந்த பஸ்ஸை மெக்கானிக்கை கொண்டு காட்டி டயரை மாற்றி இன்ஜினும் சிறிது வேலை செய்து ஏறக்குறைய 7 ஆண்டுகள் அதை நாங்கள் இயக்கினோம். பல விளையாட்டு போட்டிகள், தேசிய மட்ட மற்றும் துடுப்பாட்ட போட்டிகளுக்காக அந்த பஸ்ஸை பயன்படுத்தி நாங்கள் பல அசௌகரியங்கள் மத்தியிலே அந்த மாணவர்கள் வீரர்கள் பிரயாணம் செய்தார்கள். நான் அவ்வப்போது எங்களுடைய பழைய மாணவர்களோடு அந்த சந்தர்ப்பங்களை பகிர்ந்து கொள்வேன். நானும் ஒரு முறை மாத்தளை சென் ஆண்டனிஸ் வித்தியாலய துடுப்பாட்டம் முடிந்து அவர்களோடு மாத்தளையிலிருந்து வருகை தந்து அடுத்து 2 நாட்களாக நான் பாடசாலைக்கு வராமல் படுத்திருக்க வேண்டிய நிலை இருந்தது. அந்த அளவுக்கு அந்த பஸ்ஸினுடைய நிலை நாங்கள் பல இடங்களிலே நிப்பாட்ட வேண்டியிருந்தது. அந்த மாணவர்களது விளையாட்டு உபகரணங்களை வைக்கக்கூடிய வசதிகள் இருக்கவில்லை. இந்த நிலையில் நாங்கள் படுகின்ற துன்பங்களை எங்களுடைய சிரேஷ்ட பழைய மாணவர்களுக்கு அவ்வப்போது நான் எடுத்து கூறி துன்பத்தை பகிர்ந்து கொள்வதுண்டு. அந்த நிலையிலே தான் இந்த பேட்ச் உண்மையிலேயே இந்த பெரும்பான்மை இஸ்லாமிய சகோதரர்கள் இதிலே இணைந்து இந்த மத சமய வேறுபாடின்றி இந்த குழுவை அமைத்து நாங்கள் இந்த மத்திய கல்லூரி ஒரு மத சமய வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரிய நிறுவனம் என்பதை எடுத்துக்காட்டக்கூடிய வகையிலே நான் இங்கே யாருடைய பெயரையும் குறிப்பிடவில்லை. இந்த முகம் தெரியாத எத்தனையோ வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய இந்த மத்தியின் மைந்தர்களது ஒத்துழைப்புகளை பெற்று இந்த சொசைட்டியினுடைய இந்த அதி அற்புதமான வளர்ச்சி என்று தான் கூற வேண்டும். அதற்கு உண்மையிலேயே சிறந்த கட்டுப்பாடான நிர்வாகமும் கட்டுப்பாடான செயற்பாடுகளும் சட்டத்திட்டங்களையும் மிக வெளிப்படைத்தன்மையோடு எங்களுடைய நிர்வாகம் செயற்படுத்தியதனாலே உலகம் பூராவும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய எங்களுடைய பழைய மாணவர்கள் ஒத்துழைத்தார்கள். பல சவால்கள் அவர்களுக்கு இருந்தது. அந்த சவால்களை எல்லாம் சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அவற்றில் இருந்து தங்களுக்கு கிடைத்து கொள்ளக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி சந்தர்ப்பங்களை அவர்கள் உருவாக்கி கொண்டு அந்த எதிராக நின்று அனைவரையும் சாதகமாக்கி கொண்டு அவர்களிடம் ஒத்துழைப்புகளை பெற்று இந்த பெருந்தொகை நிதியை திரட்டி இன்று எங்களுக்கு இந்த அழகான பஸ்ஸை பெற்று தந்திருக்கின்றார்கள். அன்பான மாணவர்களே, அவர்கள் கூறியது போல இது வெறுமனே காட்சிக்காக தரவில்லை. நீண்ட காலமாக கடந்த 7 ஆண்டுகளாக இந்த பழைய பஸ்ஸிலே நாங்கள் 35 நாங்கள் தேசிய மட்டத்திலே 35 விருதுகளை பெற்றோம். வடமாகாணத்திலே முதன்மையான விளையாட்டுத்துறை பாடசாலையாக நாங்கள் 7 ஆண்டுகள் வெற்றிகளையும் விருதுகளையும் பெற்றோம். அண்மைய பின்னடைவுக்கு பின்னர் இந்த கோவிட் பின்னடைவுக்கு பின்னர் எங்களுடைய பஸ்ஸை நாங்கள் நிரந்தரமாக கட்டையிலே விட்டிருக்கின்றோம். ஆகவே அதை திருத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இந்த சூழலிலே மீண்டும் நாங்கள் அத்தகைய விருதுகளை பெறுவதற்கும் எங்களுடைய விளையாட்டுப் போட்டிகள் விளையாட்டுகளுக்கு செல்வதற்கும் இந்த பஸ் வண்டி எங்களுக்கு சாதகமாக உதவியாக அமையும். மாத்திரமல்ல, உங்களுடைய கல்வி சுற்றுலாக்களை நீங்கள் சிறந்த முறையிலே பெற்று உங்களுடைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வதற்கு இந்த பஸ்ஸை பயன்படுத்தலாம். அதற்கேற்ற ஒழுங்கான முறையிலே அனுமதிகளை திரைக்கள அனுமதிகளை பெற்று நாங்கள் பாடசாலையிலிருந்து வழிகிட்டு எங்களுடைய சுற்றுலாக்களை கூட செய்யலாம், கல்வி சுற்றுலாக்களை செய்யலாம். அதேபோல் விளையாட்டு சார்ந்த அனைத்து விடயங்களுக்கும் இந்த பஸ்ஸை பயன்படுத்தக்கூடிய வகையிலே எங்களுக்கு ஒழுங்கமைத்து தந்திருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் அதை பராமரிக்கவும் போனவும் உரியவர்களாக அதை சிறந்த முறையிலே பயன்படுத்துபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அது எங்களுக்கு கிடைத்த ஒரு அரும்பெரும் சொத்து என்பதை நீங்கள் மனதிலே வைத்துக்கொண்டு எதிர்காலத்திலே அவர்களை எதிர்பார்க்கக்கூடிய எங்களுடைய கல்வி பெறுபவர்களும் விளையாட்டுத்துறை பெறுபவர்களும் சிறக்கின்ற போதுதான் இந்த பஸ் ஒரு பயனுள்ள செயற்பாடாக அமையும். நாங்கள் ஒழுங்காக பாதுகாத்து வைத்திருக்கின்றோம், ஒழுங்காக மூடி வைத்திருக்கிறோம் என்பதனாலே இது பயனுள்ளதாக அமைந்து விட முடியும். பயன்படுத்தி
பலப்படுத்தும். அதற்கு இந்த உலகம் பூராவும் இருக்கக்கூடிய ஏனைய பழைய மாணவர்களும் இன்னும் கரம் கோத்து நின்று இதே போல இன்னும் பழைய செயற்திட்டங்களை நீங்கள் சிறப்பாக வெற்றி பெற நடத்தி முடிக்க எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு அருள்புரிவார். இந்த வண்டியினுடைய இந்த பஸ்ஸினுடைய பயனை இறைவன் ஆசீர்வதித்து எங்களுக்கு சிறந்த பெறுபேறுகளை, சிறந்த வெளியீடுகளை, சிறந்த பயனுள்ள பிரயாணங்களை எங்களுக்கு தர வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, உண்மையிலே அவர்கள் கூறியது போல சிறந்த சாரதி டிரைவர் எங்களுக்கு அமைந்திருக்கின்றார். அதே போல அவருக்கு பக்கபலமாக இந்த சொசைட்டி இருந்து அவரை வழி நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டு எல்லாற்றுக்கும் மேலாக இறை ஆசி வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தொடர் பிரதம விருந்தினர் அவர்களுக்கு எமது தலைவர் அவர்கள் நினைவு பரிசளிப்பு கௌரவிப்பார். அன்புக்குரிய எமது அதிபர் அவர்கள் இங்கே பிரதம விருந்தினரை ஆற்றி சென்றிருந்தார். நாங்கள் இந்த பஸ் சொசைட்டியினையே கோவிட் கால முடங்களுக்குள் ஆரம்பித்திருந்தோம். அந்த நேரம் அதிபர்களுடைய அனுமதியும் அவர்களுடைய ஆலோசனைகளும் சூமூடான தொழில்நுட்பத்தில் அடிக்கடி சந்தித்து ஒவ்வொரு முடிவுகளுக்கும் ஒவ்வொரு வழிமுறைகளுக்கும் அவருடைய ஆலோசனைகள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அவர் சகல வழிகளிலும் எங்களுக்கு ஒத்துழைத்திருந்தார். இந்த அதிபரனுடைய ஒத்துழைப்பு இன்றி இந்த நாங்கள் எந்த சேவையும் இந்த பாடசாலைக்கு செய்வது கடினம். அந்த வகையில் தான் எங்களுடைய அதிபர் கிட்டத்தட்ட கனகாலங்களாக பாடசாலை அதிபராக கடமையாற்றி வருகின்றார். ஒரு மாணவனாக இருக்கின்ற காலத்தை விட அதிபர் பாடசாலையில் சேவையாற்றியினது அவர் தன்னை இங்கே அர்ப்பணித்து உள்ளது எங்களுக்கு வெளிப்படையாக தெரிகின்றது. அந்த வகையிலே இன்று இந்த எமது கனவு நிறைவேற ஒத்துழைத்ததுக்கு பஸ் சொசைட்டி சார்பாக எமது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் அதிபர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ந்து எமது இந்த பஸ்ஸினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வு இடம்பெறும். எமது இந்த பஸ் அங்குரார்ப்பண நிகழ்விற்கு எமது சிறப்பு விருந்தினர்களையும் எமது பிரதம விருந்தினர் அவர்களையும் இந்த பஸ் சொசைட்டியின் ஸ்தாபகர்களையும் மேடை காலத்தில் நிற்கின்றோம். பஸ் அங்குரார்ப்பண நிகழ்வினை தொடர்ந்து நன்றி உரையினை வழங்குவதற்காக எமது பஸ் சொசைட்டி அமைப்பின் உப செயலாளரும் எமது பழைய மாணவர் சங்க முன்னாள் செயலாளர் திரு பெஹின் அவர்களை அழைத்து நிற்கின்றோம். அனைவருக்கும் இந்நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு மிக சுருக்கமாக இந்த நன்றியுரையை ஆற்ற இருக்கின்றேன். அந்த வகையிலே இந்த பஸ் சொசைட்டியினுடைய அங்குரார்ப்பண நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அந்த வகையிலே பெரும் சிரமத்திற்கு மத்தியிலே ஒரு பஸ் ஒன்றை வாங்குவதற்காக அயராது உழைத்த பஸ் சொசைட்டி நிர்வாக உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த வேளையிலே நன்றியுடன் நினைவு கூறுகின்றேன். மேலும் இவ்விழாவிலே பிரதம விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற எமது கல்லூரியினுடைய அதிபர் அவர்களுக்கும் இந்நேரத்திலே நன்றியை கூற கடமைப்பட்டுக்கின்றேன். மேலும் புலம்பெயர்ந்தும் எமது தாயக மண்ணிலும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற
எமது மத்திய கல்லூரியின் மைந்தர்களை நாம் நினைவுகூற கடமைப்பட்டிருக்கின்றோம். அவர்கள் இல்லையென்றால் எமது கல்லூரிக்கான இந்த பஸ் இல்லை என்ற இந்த கனவும் நனவாகி போயிருக்கும். அந்த கனவை நனவாகி தந்த அந்த மைந்தர்களுக்கும் நாம் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கின்றோம். மேலும் இந்த விழாவிலே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கின்ற வைரமுத்து நடராஜா அவர்களுக்கும், சிவனேசன் சார் அவர்களுக்கும், கல்லூரியின் பிரதி அதிபர்களுக்கும், மாணவர்களுக்கும், பழைய மாணவ சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் இவ்விழாவில் கலந்து சிறப்பிப்பதற்கு பஸ் சொசைட்டி சார்பில் நன்றியோடு நாம் நினைவு கூறுகின்றோம். இவ்பஸ் சொசைட்டியில் பஸ்ஸை ஒன்று கொள்வனவு செய்வதற்காக புலம்பெயர்ந்து வாழ்கின்ற மத்தியின் மைந்தர்களும் இந்நாட்டில் வாழ்கின்ற மைந்தர்களும் ஒவ்வொரு பேட்ச் ரீதியாக தங்களுடைய பங்களிப்பை எமது கல்லூரி தாய்க்காக கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். என்னன்றி கொண்டாட்கும் உய்வுண்டாம் ஓய்வில்லை செய்நொன்றி கண்ட மகற்கு என்ற வள்ளுவப் பெருந்தகையின் அந்த சிறப்புரைக்கமைய அனைவருக்கும் இந்த பஸ் சொசைட்டியின் சார்பில் இந்த நிகழ்வுக்கு ஒத்துழைத்த அனைவருக்கும் பஸ் சொசைட்டியின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளையும் பாராட்டுத்துகளையும் வழங்கி கொண்டு தொடர்ந்து எமது இந்த பஸ் சொசைட்டியின் பஸ் தரைப்பிடத்தின் ஆரம்ப அந்த ரிபன் வெட்டும் நிகழ்வினை நிறைவு செய்து கொண்டு இந்த நிகழ்வுகளை நிறைவு செய்து கொள்ளலாம் என்று இருக்கின்றோம். அந்த வகை கல்லூரி கீதத்தினை தொடர்ந்து எமது பஸ் தரிப்பிட ரிபன் பட்டும் நிகழ்வு இடம்பெறும். நன்றி. எமது இந்த பஸ் தரிப்பிட ரிபன் கட்டி எமது பஸ் தரிப்பிட தினை ஓபன் செய்யும்
Excuse me, I have a video in the back of the book. Johnson, hey, come back. Oh,